இன்றைக்கி நம்ம இட்லி மிளகாய் பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இது லேசாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் இதை லேசாக வறுத்துட்டு தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ இதை லேசாக வறுத்துட்டோம், எடுத்துடலாம். இப்போ அரை கப் கடலை பருப்பு நம்ம எண்ணெய் ஊற்ற வேணாம், இதில் இருக்க எண்ணெயே போதும். இப்போ கடலை பருப்பு கலர் மாறிடுச்சு, எடுத்துடலாம். இதில் 10 காஞ்ச மிளகாவும் ஒரு 5-6 காஷ்மீர் சில்லியும் போட்டிருக்கேன். கலருக்காக தான் இது போட்டிருக்கேன், இது காரம் இருக்காது. மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு, எடுத்துடலாம். ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது காஞ்சதுனால லேசாக வறுத்தாலே போதும். இது கூடயே அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைக்கலாம். இப்போ இந்த இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லி மிளகாய் பொடியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.